நெல்லை மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 12வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் முத்துப்பாண்டி வழங்க கேட்கலாம். முத்துப்பாண்டி, வணக்கம். கனமழையின் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கதை நம்மால் பார்க்க முடிகிறது. வெள்ளப்பெருக்கை முன்னிட்டு கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன விடுக்கப்பட்டிருக்கிறது? மேலும் அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து, மாஞ்சலிப்போ போன்ற பகுதியிலிருந்து கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக அந்த மேற்கு தொடர்ச்சி பகுதியில் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் வந்து 12வது நாட்களாக அந்த அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு வந்து வனத்துறையினர் வந்து ஒரு தடை விதித்திருக்கிறார்கள். பார்வையிடுவதற்கு மட்டுமே சுற்றுலா பயணிகளுக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து குறைந்தால் மட்டுமே சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை வந்து குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று வனத்துறையினர் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 12 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா மணிமுத்தாறு அணை மற்றும் சேவலாறு பாபநாசமுடைய அணையினுடைய நீர்மட்டமும் வேகமாக உயர்ந்து வருகிறது. அது மட்டுமல்ல, நேற்று அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகமாக மழை பெய்து மழை பதிவானது வந்து பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் பகுதியிலிருந்து 20 மில்லிமீட்டரும், ஹேமகாதேவியில் இருந்து 17.40 மில்லிமீட்டரும் மழையானது பதிவாகிருக்கிறது. அதன் மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த மழை காரணமாக அணையினுடைய நீர்வரத்தும் தற்போது உயர்ந்து வருகிறது. மணிமுத்தாறு அணை வந்து பாத்தீங்கன்னா தற்போது 64 அடியாக இருக்கிறது. அதே போல் பாபநாசம் அணை வந்து 93 அடியாக இருக்கிறது. அதே போல் தேவலார் அணை வந்து 107 அடியாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த அணையுடைய நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது. தொடர்ந்து இந்த மணிமுத்தாறு அருகில் வெள்ளப்பெருக்கு காரணமாக 12 நாட்களுக்கு தொடர்ந்து தடை நீடித்து வருகிறது. இதனால் வனத்துறையினரும் தொடர்ந்து இந்த சுற்றுலா பயணிகள் வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு வந்து பார்வையிடுவதற்கு மட்டுமே ஒரு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, மணிமுத்தாறு அருவியில் வந்து குளிப்பதற்கு தடை விதிக்க காரணமாக வந்து பாத்தீங்கன்னா தற்போது பாபநாசம் அருகில் உள்ள அகசியர் அருகில் வந்து சுற்றுலா பயணிகள், ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். பிரீதா, நிலவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி. முத்துப்பாண்டி.